மட்டும் வச்சு அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வச்சுருக்கக்கூடிய உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை பார்த்தீங்கன்னா உங்களோட கான்டாக்டில் சேவ் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸை ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் அவங்களோட வாட்ஸ்அப் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாஸ்ட் சீனை அவங்களோட கான்டாக்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்கணும் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சரும் பார்த்தீங்கன்னா அவங்க கான்டாக்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்கணும் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்கள பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னாலும் அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சர், அவங்களோட லாஸ்ட் சீன், அவங்களோட ஸ்டேட்டஸ் இதெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்ற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா அங்கே வரக்கூடிய இந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நேம் கேட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு நேம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நீங்கள் தேடக்கூடிய நம்பரோட கண்ட்ரி கோடு கேட்டிருப்பாங்க, அதை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க நம்பரை இதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய க்யூரி அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பரோட ப்ரொஃபைல் பிக்சர், ஸ்டேட்டஸ், லாஸ்ட் சீன் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டுருச்சு. இந்த இடத்துல அவங்க லாஸ்ட் சீன் எப்போ லாஸ்ட்டாக வந்திருக்காங்க வாட்ஸ்அப்புக்கு, அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சர், அவங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இது காட்டுது. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த நம்பராக இருந்தாலும் சரி, அவங்க உங்களை பிளாக் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, அவங்களோட வாட்ஸ்அப் செட்டிங்ஸில் அவங்க கான்டாக்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அவங்க டீட்டெயிலை பார்க்கணும் அப்படின்னு வச்சுருந்தாலும் சரி, அவங்களோட டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா நீ ஈஸியாக பார்க்க முடியும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் அப்படின்றதுனால ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தான் இந்த நம்பர் செக் பண்ண முடியும். அப்ளிகேஷனை நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் அன்லிமிட்டடாக செக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அது ஃப்ரீ